நேற்று ஒர்க் ஆகுது பார்த்தது ரெசிபி உடம்புலாம் ஒர்க் ஆகுது என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆக்டிவ் ஸ்பீடோமீட்டர் வந்து ஒர்க் ஆக மாட்டேது அது அது என்ன ப்ராப்ளம் அப்புறமா அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீட்டர் சரியாக ஓடலன்னா முக்கிய மெயின் ப்ராப்ளம் வந்து மீட்டர் கேபிள் வரும் இந்த கேபிள் தான் ஃபால்ட் ஆயிருக்கும் உள்ளே இந்த ராடு வந்து கட் ஆகிட்டு இருக்கும் அதனால தான் வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து ஒர்க் ஆக மாட்டேது மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் அனலாக் மீட்டரில் வந்து கேபிள் தான் நிறைய டைம் ஃபால்ட் ஆகும் தவிர அந்த மீட்டர் எப்பவுமே ஃபால்ட் ஆகாது இது அனலாக் மீட்டர்னால ஆக்டிவ் ஆகல எப்பவுமே மீட்டர் ஃபால்ட் இருக்காது அந்த கேபிள் தான் ஃபால்ட் ஆகும் இந்த கேபிள் தான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம் கேபிள் சேஞ்ச் பண்ணுறது இந்த கார்டு ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துட்டு இந்த கார்டு ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துட்டிங்கன்னா அடியில் ஒரு கனெக்டர் இருக்கும் உங்களுக்கு அடியில் இந்த கனெக்டர் கழட்டி எடுத்துட்டிங்கன்னா தெரியும் உள்ளே உடஞ்ச கழட்டி இப்போ அந்த கார்டு கழட்டிட்டோம் உங்களுக்கு தெரியும் இந்த கேபிளோட அந்த இது என்ன பண்ணால் இங்கே ஒரு கனெக்டர் இப்படி வச்சுட்டு இந்த தள்ளுங்க தெரியும் உள்ளே கனெக்டர் வச்சுட்டு தள்ளுங்க தள்ளிட்ட பிறகு லாக் ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா லைட்டாக ஷேக் பண்ணி இழுத்தீங்கன்னா வெளியே வரும் நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா வெளியே வந்துடும் கேபிள் தெரியுது கட் ஆகுது எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் இப்படி சுற்றி பாருங்கள் சுற்றுது இழுத்தீங்கன்னா வரக்கூடாது கேபிள் கேபிள் கட் ஆகிட்டு நம்ம பார்த்தா தெரியுது எப்போ இழுத்தீங்கன்னா ஃபுல் கேபிள் வெளியே வரணும் வரலன்னா கட் ஆகிடுதுன்னா இப்போ கேபிள் தான் மாற்றணும் கேபிள் புது கடையில் தான் வாங்கிட்டு வரணும் புது கேபிள் வேணும் தான் மாற்றணும் இப்போ கேபிள் தான் புதுசு வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து தான் மாற்றணும் எப்பவுமே புது கேபிள் மாற்ற சொல்ல இந்த ராடு மட்டும் வரும் அது மட்டும் மாற்றாதீங்க இந்த செட் ஆகிற இந்த கேபிளோட ஃபுல்லாக செட் ஆகிறது மாற்றேன் இல்லை புது கேபிள் வாங்கி வந்துட்டோம் ஆக்டிவ் ஆகிறது இது 121 ரூபீஸ் இது புது கேபிள் ஆக்டிவ் ஆகுது ஒரிஜினல் பாட்டு இதுமாரி புதுசாக ஃபுல்லாக வர இந்த ராடோட வர மாதிரி இந்த ஃபுல்லாக மேலே வர கவரோட வர மாதிரி வாங்கிக்கோங்க இதுமாரி தனியாக அந்த கேபிள் மட்டும் தனியாக வரும் அந்தமாரி மாடல் வாங்காதீங்க அது சீக்கிரம் இன்னொரு டைம் வேணால் சீக்கிரமாக அதுவும் உடச்சிக்கோங்க ஏன்னா இது வந்து பழைய மேலே இருக்கிற கேபிள்னா வேணால் இந்த மாதிரி பெண்டாக இருக்கிறதுனால இது ஏற்கனவே இங்கே 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 பெண்டு ப்ராப்ளம்னால தான் இது வந்து உடையுது நம்ம திருப்பி இன்னொரு ராடு புதுசாக போட திருப்பி உடஞ்சினே இருக்கும் அது வந்து ஒரு 60 ரூபா தான் இருக்கும் நம்ம இன்னொரு 60 ரூபா போட்டு புதுசு மாற்றிட்டா இது ஒரு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்படியே ஒன்றும் ஃபால்ட் இல்லாமல் போகும் வாங்க இது எப்படி மாற்றுதுன்னு பார்க்கலாம் இது மாற்றுறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் மேலே இருக்கிற அந்த டூமு இங்கே ஃப்ரண்ட்டில் டூம் எல்லாம் கழட்டணும் இந்த டூம் கழட்டணும் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற டூம் கழட்டணும் கழட்டிட்டு இந்த மீட்டர் உள்ளே இருக்கிற அந்த கேபிள் உள்ளே கனெக்ட் ஆகும் அதை கழட்டிட்டு உள்ளே கேபிள் உள்ள விட்டு இது வழியாக வெளியே எடுத்துன்னு வந்து சேஸ் உள்ளே எடுத்துன்னு வந்து இப்போ இருக்கிற மாதிரியே பண்ணணும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆக்டிவ் எப்பவுமே இங்கே ஒரு போல்ட் இங்கே ஒரு போல்ட் இங்கே இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும் கீழே அடியில் ஒரு போல்ட் இருக்கும் 5 போல்ட் இருக்கும் மேலே இதுக்கு 4 போல்ட் இங்கே 2 இங்கே இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று மொத்தம் 4 போல்ட் கட்டிட்டு இப்போ இருங்க எப்படி கட்டிட்டு காமிக்கலாம் இப்போ மேலே இருக்கிற மாஸ்க்கும் கட்டியாச்சு கீழே இருக்கிற அந்த சிண்டம் கட்டியாச்சு கைத்த பிறகு தெரியும் மீட்ரு மீட்ரு கேபிளோட இதுதான் கனெக்டரு கனெக்டர் எப்படி ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா வந்துடும் ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பிட்டு லைட்டாக ஒரு புல் பண்ணிங்கன்னா வெளியே வரும் கேபிள் லைட்டாக கீழே கீழே ப்ரெஸ் பண்ண மாதிரி இழுத்தீங்கன்னா கேபிள் வந்துடுச்சு இந்த கேபிள் தான் மாற்ற போகிறோம் மாற்றது ஃபஸ்ட் என்ன பண்ணால் அந்த கேபிள் லைட்டாக இப்படி அந்த கிளாம்ப் மாதிரி இருக்குது கிளாம்ப்லேருந்து கொஞ்சம் வெளியேற்றுருங்க எதனா ஒயர் உள்ளே இருந்துச்சுன்னா பார்த்துட்டு பொறுமையாக இருங்க ஏன்னா உள்ள கட் ஆகிடக்கூடாது ஒயர் எதுவும் தனியாக வந்துடும் அதேமாதிரி கீழே இது இதுக்குள்ளே இருக்கும் நான் அப்போ வீடியோ எடுக்கலாம் அந்த கிளாம்ப் வந்து வெளியே எடுத்துருங்க எடுத்துட்டீங்கன்னா ஸ்டேட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இந்த கேபிள் என்ன பண்ணும்போது இதோட கட்டிட்டு இதோட ஜாயின் பண்ணிட்டு அப்படியே மேலே ரெண்டு கேபிளுமே அந்த கிளாம்ப்லேருந்து வெளியேற்றாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா புது கிளாம்ப் என்ன பண்ணால் இதில் கட்டிட்டு அப்படியே மேலே இழுத்தா நம்ம அப்படியே இழுத்துடலாம் ஏன்னா இந்த கிளாம்போட கிளாம்ப் உள்ளேருந்து எடுத்தால் தான் இது இது உள்ள ஒரு கிளாம்ப் ஒன்று வரும் அப்புறம் மேலே கிளாம்ப் இருக்கும் கிளாம்ப் இருக்கும் நம்ம தனியாக உள்ள விட்டோம்னா அந்த ஃப்ரண்ட்ல வர நம்ம இப்படி ஹேண்டில் திருப்பி சொல்ல அந்த ராடு வந்து என்ன வேணா தேஞ்சு தேஞ்சு ஒயர் கட் ஆகிடும் அதனால என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த கிளாம்ப் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் என்ன பண்ணால் புது ஒயர் எடுத்து என்ன பண்ணோம்னா இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இருந்து இழுத்தாங்கன்னா கீழே இருக்கிற ஒயர் அப்படியே புது ஒயர் ஜாயின் பண்ணி மேலே வந்துடும் மேலே வந்தப்போ நம்ம ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் புது கேபிள் பார்த்துங்க புது கேபிள் எப்படி ஒர்க் ஆகுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிங்கனாவே ரொட்டேட் ஆகணும் உங்களுக்கு தெரிதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில் நான் பாருங்கள் நான் 1 சைடு தான் சுற்றுனேன் இதே மெக்கானிசம் தான் வண்டியில் நம்ம ஜாயின் பண்ணக்கோ தெரியும் வீடியோட ஸ்பீடு அப்படியே மீட்டர் கணப்போம் மீட்டர் அதுக்கு கேஜ் மூலமாக அது சென்ஸ் பண்ணி அது எவ்வளோ ஸ்பீடுன்னு காமிங்க அவ்வளோதான்
நீங்கள் பழைய கேபிள் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா சுற்றே சுற்றாது, இதுதான் ஒர்க்கிங். வாங்க இப்படி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்படி என்ன பண்ணுங்கள், பழைய கேபிளுக்கு புது கேபிளுக்கு சென்ட்ரல் என்ன பண்ணுங்கள், டேப் நல்லா அழுத்தி சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்க, மேலே நீங்கள் கேபிள் அப்படியே இழுத்தீங்கன்னா கீழே கிடக்க புது கேபிளோட மேலே வந்துடும், அப்படியே ஜாயின் பண்ணலாம். ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதால நானே எழுதிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு. கேபிள் நம்ம கீழே இருந்து மேலே இருந்து எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த பாருங்க புது கேபிள் என்ன எப்படி ஜாயின் பண்ணலாம். இப்போ கேபிளுக்கெல்லாம் கீழே தள்ளிட்டு இது உள்ளே தள்ளிட்டு இந்த நெட்டை லாக் பண்ணணும். அது முன்னாடி என்ன பண்ணால் சுற்றி கொஞ்சம் க்ரீஸ் வச்சிடணும். ஏன்னா க்ரீஸ் உள்ளேருந்தே எடுத்துக்கணும். இதில் க்ரீஸ் தட்டி என்ன பண்ணுறீங்கன்னா உள்ள அப்படியே டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கீழே இழுத்துங்க. வயிறு கீழே இழுத்துட்டு கீழே என்ன பண்ணுங்கன்னா கீழே அறி தள்ளிட்டு அப்படியே டைட் பண்ணுங்க அந்த கனெக்டரில். டைட் பண்ணுங்க. இந்த மேலே கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தது கீழே மேல கனெக்ட் பண்ணிச்சு. இப்ப கீழே கனெக்ட் பண்ணணும். கீழே அதே மாதிரிதான் உள்ள தள்ளிட்டு இங்க ஒரு நெட்டு மாதிரி இருக்கும். இங்க இதெல்லாம் பண்ணா அடுத்து உள்ள ப்ரெஸ் பண்ணா உள்ள போயிடும். இதுக்கும் அதே மாதிரி கிரீஸ் வச்சுட்டு பேக் பண்ணணும். பேக் பண்ணிட்டு காமிக்கிறேன். லாக் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இதுல கிரீஸ் கொஞ்சம் தள்ளிட்டு எனக்கு இதை பின்ல அழுத்தி தரலாம். முடிஞ்சிச்சு வேலை. இப்ப மீட்டர் ஒர்க் ஏதாவது இல்லையான்னு மொத்தம் அசம்பல் பண்ணிட்டு காமிக்கிறேன். டோமு கீழக்கதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ ஓட்டி பார்த்தா தான் தெரியும் மீட்டர் ஒர்க் ஆகுது இல்லையா. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓட்டி பார்க்கலாம் வண்டி மீட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையா. மீட்டர் ஒர்க் ஆகுது உங்களுக்கே தெரியும், பார்க்குறீங்க. ஸ்பீடோ மீட்டர் ஓட மீட்டர் எல்லாமே ஒர்க் ஆகுது. மீட்டர் ஒர்க் ஆகுது பார்த்தா தெரியும். ஸ்பீடோ மீட்டர் ஓட மீட்டர் ஒர்க் ஆகுது. வண்டி ஸ்டாப் பண்ணிடலாம். ஆக்டிவாலஜி ஆக்கி எப்படி மாற்றதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க.